கொரோனா தடுப்பு நடவடிக்கையில் தமிழக அரசு செயல்பாடு உங்களுக்கு திருப்தி அளிக்குதான் திருப்தியாக அளிக்குது மக்கள் இன்னும் கூட கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணணும் எல்லாம் கும்பலை கூடுறாங்க மாஸ்க்கெல்லாம் போடாமையே நிறைய பேர் நான் பார்க்குறேன் நான் கும்பலை கூடி கூடி ஒன்றா இருக்கிறாங்க அனாவசியமாக வீட்டை விட்டு வெளியில் வராங்க வீட்டில் இருக்க இருக்கலாம் சும்மா ரோட்டில் வந்து நின்றுட்டு ஏதோ அரட்டாச்சின்னு இருக்கிறாங்க மக்கள் இன்னும் கூட கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணால் இருக்கும் எல்லோரும் என்ன பண்ணுது எல்லாேருக்கும் பணம் அவசியமாக தேவைப்படுது சம்பாதிக்கணும் எவ்வளோ நாள்தான் வீட்டிலேயே இருப்பாங்க பழைப்பை பார்க்கணும் இல்லையா கவர்மெண்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஒரு தௌசண்ட் ருபீஸ் கொடுத்தாங்க அதை வச்சு நம்ம ஒரு பத்து நாள் ஓட்ட முடியும் அவ்வளோதான் இந்த இலவச ரேஷன் இதெல்லாம் வச்சு கொஞ்சம் கொஞ்சம் தான் ஓட்ட முடியும் பட் நம்ம ஃபைனான்ஷியல் நீட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அவங்கவுங்க அவங்க அவங்க பார்க்க வேண்டியது தான் அதுக்காக வெளில வராங்க வெளில வரவங்க இன்னும் கொஞ்சம் சேஃபாக இருந்தால் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கவர்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க மக்கள் அந்தளவுக்கு சேஃபாக இல்லை இந்த லாக்டவுனு ஃபஸ்ட்டு டைம் போட்டமோ ஒரு அளவுக்கு இதாக இருந்துச்சு அப்புறம் இப்போ கடையெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க மக்கள் அந்தளவுக்கு எது இல்லை ஆட்டோமெட்டிக்காக அஃபிஷியல் லாக்டவுன் இல்லாத மாதிரி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி போய்ட்டு இருக்காங்க தான் இப்போ இன்னும் அதிகமாகிட்டே இருக்குது ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஸ்பீடாக இருந்தாங்க இப்போ எல்லாம் ஸ்லோவாகிடுச்சு ரொம்ப கஷ்டமாகுது இன்னொரு நிலமை வந்து மோசமாக தான் ஆயின்னு இருக்குது கொஞ்சம் இன்னும் ஸ்பே இது பண்ணாங்கன்னா ஒரு நல்லாயிடும் பப்ளிக் வந்து கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க ஒரு ஒரு சில இடத்துல தான் கொடுக்குறாங்க சில இடத்துல வந்து அதை பற்றி இருக்கிற மாதிரியே தெரியல நார்மலாக அப்படியோ போகிறாங்க வராங்க வராங்க போகிறாங்க அப்படி தான் இருக்குது மற்றபடி இது ஒன்றையும் இது வந்து மேலே மேலே ஒன்றும் பிரச்சனை ஆகாமல் இருந்தால் டைட் பண்ணணும் டைட் போனால் அதே மாதிரி கொஞ்சம் இல்லாதவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் நிறைய பேர் சொல்கிறாங்க தவிர செய்ய மாட்டேன்றாங்க எவ்வளோ நிதி வந்தது அவ்வளோ நிதி வந்ததுன்றாங்க நிதியெல்லாம் எங்கே வச்சுக்கிறாங்கன்னே தெரியல ஒரு வேலை போய்ட்டு பிறகு கொடுப்பாங்களா இருக்கும் போதே கொடுப்பாங்களான்னு இனிமேல் தான் தெரியணும் அது கவர்மெண்ட்டே தான் அந்த அளவுக்கு செயல்பு இதே ரெண்டு மாதம் வந்து ஜனங்கள் ரெண்டரை மாதம் வேலை இல்லாமல் வீட்டில் இருந்துருக்காங்க அவங்களுக்கு ரேஷனில் வந்து ஒரு ஆயிர ரூபாயும் அஞ்சு கிலோ அரிசியும் கொடுத்தா அவங்களுக்கு குடும்பம் ஓடுமா வீட்டு ஓடகம் மூணு மாதம் நாலு மாதம் வீடு காலி சொல்லி நடுத்தூரில் நிற்கிறாங்க ஜனங்க அவங்களுக்கு ஏதாவது கவர்மெண்ட் எதாவது கொடுத்துச்சா சொல்லுங்கள் மேல்மட்டம் உள்ளவங்க தான் பார்ப்போம்னா அடிமட்ட ஏழை அளியாளர்களுக்கு எதுவும் பார்க்கல இன்றைக்கி வரை எத்தனையோ மக்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நடுத்தூரில் நிற்கிதுங்க அதை பற்றி நினைக்கல பப்ளிக் சர்வ சமூக ஆளுநர்கள் படி இருக்கப்பட்டவங்க தான் ஏதோ அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க தான் உதவி செய்கிறாந்தேன் கவர்மெண்ட் இதுவரை யாருக்கும் எந்த உதவி செய்யலாம் அவங்கள மட்டும்தான் அவங்கள கட்சியும் வளர்க்குறது இது மட்டும் தான் பார்க்குறாந்தோரில் பப் மக்களை அது யாரும் பார்க்கல இதுதான் நடந்தே இருக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ரொம்ப பப்ளிக் பிளேஸ்லாம் ரொம்ப எச்சு துப்பாம ரொம்ப க்ரௌட்ல போய் நிற்காமல் சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி அவங்கவுங்க செல்ஃப் டிசிப்ளினாக இருந்தால் சரியா வரும் சார் அவ்வளோ பண்றது பெரிய விஷயம் சார் மெயின்டைன் பண்றது வெரி குட் கவர்மெண்ட் வேறு வழி இல்லாமல் சார் கூடாங்க எல்லோரும் எல்லாமே எல்லா இடத்துல கிடைக்க இல்லை தட் இஸ் ரீசன் கிடைச்சிடுச்சுன்னா கூட மாட்டாங்க யாரும் அவேர்னஸ் எல்லாருக்கும் இருக்கு வேறு வழி இல்லாமல் தான் பண்ணிருக்காங்க அவ்வளோதான் அவங்க கொஞ்சம் சோஷியல் டிஸ்டன்சிங்கில் அவங்களே செல்ஃப் கேர் எடுத்துட்டு இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எல்லாமே வந்து அவங்க இண்டிவிஜுவலை பொறுத்து இருக்குது நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா நம்மளுடைய ஹைஜின் நம்ம பார்த்துக்கணும் கவர்மெண்ட் ஓரளவு தான் பண்ண முடியும் எல்லாமே எல்லாம் கவர்மெண்ட் நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது இப்போ வரைக்கும் வி ஆர் சாட்டிஸ்ஃபைட் ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டுருக்கு சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது பட் பீப்புள் ரெஸ்பான்சிபிலிட்டியை ஃபீல் பண்ணாமல் பண்ணுற வரைக்கும் அரசுனாலும் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ பீப்புளுக்கும் அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும் அதான் சொன்னேன் இல்லையா அந்த கவர்மெண்ட் என்னதான் பண்ணினாலும் நம்ம சுய கட்டுப்பாடோடு இல்லைனா வேஸ்ட்டு இந்த கொரோனா ஒன்றுமே பண்ண முடியாது தான் இருக்கும் இப்படியே லாக்டவுனில் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் நம்மளுக்கு பாதுகாப்புக்காக அவங்க பண்றாங்க தேவைகள் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க வந்து வந்து தான் வெளியே வந்து தான் ஆகணும் சாப்பாடு அந்த இதுக்கு அது எங்கே கிடைக்காமல் போய் அது என்ன ஒன்று தப்பாக கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க வந்து எல்லாம் தான் வச்சுருப்பாங்க திடீர்னு அனௌன்ஸ் பண்ணவே கிடைக்குமா கிடைக்காதான்றதுனால எல்லோரும் போய் வந்து ஒரே இடத்துல அரசு செயல்படுதுன்னா ஓகே செயல்பட்டா தானே மூ பண்ணுறதுக்கு அவள் தான் ப்ரோ இருந்தால் ஃபஸ்ட்டு உள்ளே இரு வீட்லேயே உயிரோடு இருந்தாங்க இப்போ இருந்தால் இரு கிட்ட கெட்டு போச்சு விட்டாங்க அதான் சொல்கிறேன் நம்ம பாலகன்னு இப்படியே தான் இருப்பாங்க அங்கெல்லாம் அவங்களான தேவை எல்லாத்தையும் இது பண்ணுறாங்க நம்மளுக்கு அடிப்படை தேவை என்ன இருக்குது சொல்லுங்களேன் அடிப்படை தேவையே இல்லை இருக்கவங்க வெளியே தான் இருக்காங்க உருள் உள்ளே இருக்கவங்க உள்ளே தான் இருக்காங்க முன்னாடி பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி வர்றது வந்து இருக்க ஏர்போர்ட்டை க்ளோஸ் பண்ணியிருந்தாங்கனாலே நம்ம தப்பிச்சிருக்கலாம் ஆல் ஓவர் இந்தியா எல்லா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டையும் ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடியே பண்ணியிருக்கணும் ஃபுல்லாகவே தப்பிச்சிருக்கலாம் இந்த நம்ம க்யூர் ஆகிருக்கலாம் என்னோடய சிம்பிள் என்னோடய அட்வைஸ் இதுதான் முன்னாடியே பண்ணியிருக்கணும் அட்வைஸ்ன்னு கிடையாது இப்போ எதுவும் பண்ண முடியாது நம்ம அட்வைஸ் பண்ண முடியாது பட் இவங்க வந்து முன்னாடி ஒரு ஜனவரியிலே ஏர்போர்ட்டை க்ளோஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து இந்த மாதிரி எக்கனாமிக் ப்ராப்ளம் வந்து பிரச்சனை மாட்டிருக்க தேவையில்லை யாரும் கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை லாக்டவுன்னு சொல்கிறாங்களே தவிர இதுக்கு ஒரு நடவடிக்கை வந்து சரி கிடையாது நான் நடவடிக்கை சரி கிடையாதுன்னா இதுக்கு முன்னாடி ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி கொடுத்த அந்த லாக்டவுன் இப்போது கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் புரியுதுங்களா யாரு யாரும் ஸ்ட்ரிக்டாக ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஆவது ஃபாலோ பண்ணால் நல்லா இருந்திருக்கும் பட் வந்து இப்போ தேர்ட்டி டேஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க லாக்டவுன்ட்டு அந்த லாக்டவுனுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறதுனே தெரில புரியுதா அதனால் வந்து எப்படி டெய்லிக்கு டெய்லி இன்க்ரீஸ் ஆகி போயினே இருக்குது பட் அதில் வந்து சிட்டியில் தமிழ்நாட்டில் வந்து பாதிக்கு பாதி அண்ணா மெட்ராஸில் தான் இருக்குது புரியுதா இந்த மெட்ராஸ் வந்து கட்டுப்படுத்தணும் லாக்டவுன் கொடுத்தா மெட்ராஸுக்கு ஃபுல்லாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் புரியுதா அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போது எங்கே போய் யார் கை வைக்கிறாங்கன்னு தெரில எங்கே என்ன எப்படி வர்றதுன்னே புரிய மாட்டேன் புரியுதா அதனால் என்னோடய சொல்யூஷன் இது நான் நான் சொல்கிறது என்னோட கருத்து கவர்மெண்ட் பண்ணுறதுலாம் திருப்தியாக தான் இருக்குது மக்கள் சரி கிடையாது தனி மனிதன் முழுக்க நான் தமிழ்நாட்டில் யாருக்குமே கிடையாது இதே நீங்கள் ஆந்திராவோ இல்லை கேரளாவோ இல்லை கர்நாடகாவோ பாருங்கள் தனி மனித ஒழுக்கம் கரெக்டாக இருக்குது டைமிங் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க நம்ம ஊரில் தான் வெட்டிய சுற்றுற மக்கள் அதிகமாக இருக்கிற வரைக்கும் நம்ம நாடு பிரச்சனை முன்னுக்கும் வராது நம்ம நாடு இப்படி தான் இருக்கும் தமிழ்நாடு மட்டும் தென்னிந்தியாவில் பார்த்தோன்னா ஒரு கேவலமான நாடு தமிழ்நாடு மட்டும் தான் ஏன்னா மனித ஒழுக்கம் யாருக்குமே கிடையாது தனி மனித ஒழுக்கம் என்றைக்கு நம்ம கடைப்பிடிக்கிறோமோ அன்னி நா நாடு நல்லா நம்ம கவர்மெண்ட் வர சொல்கிறேன் கவர்மெண்ட் வந்து நமக்கு நம்ம மட்டும் தான் கவர்மெண்ட்டு தான் நம்ம ஒழுங்காக இருந்தால் கவர்மெண்ட் நல்லாயிருக்கும் கவர்மெண்ட் சொல்லிட்டு நம்ம கேட்டுருந்தாங்கன்னாக்கா அந்த ரெண்டு ரெண்டு மாதம் மூணு மாதம் நமக்கு கேப் தேவையில்லையே அன்னைக்கு நம்ம யாரும் சரி சரியாக பண்ணாதால்தான் இந்த பத்து பிரச்சனை வந்திருக்கு சார் பொழுப்பு எல்லாம் நானும் பொழுப்பு நடத்துகிறேன் சார் எனக்கும் பிரச்சனை இருக்குது அதாவது என்ன பண்ணாக்கா நாட்டோட நம்ம சேர்ந்து வாழணும் சார் நாடு நம்ம என்ன நல்லா இருக்கணும் நம்ம நல்லா இருக்கணும் நம்ம நிறைய நிறையா போது நம்ம கவர்மெண்ட் நான் கொடுக்குறோம் நம்ம தேவையில்லாமல் எட்டி செலவு பண்ணுறோம் இந்த ஒரு மாதம் எடுத்து நம்ம கடை கரெக்டாக பிடிச்சி எல்லாம் கரெக்டாக கடை பிடிச்சிருந்தாக்கா நிச்சயமாக இந்த கொரோனா நம்ம ஊர் வந்திருக்காது நம்ம சரியாக பாலா பண்ணாத ஒரே காரணத்தால் தான் இப்போ பிரச்சனை வந்திருக்கு அதான் நாம் தான் கரெக்ட் பண்ணிக்கணும் அரசின் செயல்பாடு திருப்தி தான் எந்த எந்த தவறும் கிடையாது நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னாக்கா சாவி இன்னைக்கு கம்மி சார் நம்ம ரொம்ப சாவு கம்மி உலகத்திலேயே தமிழ்நாடு மட்டும் சாவு கம்மியாக இருக்குது அப்போ கவர்மெண்ட் ஓரளவு பக்கா பண்ணியிருக்காங்க பண்ணாங்க நம்ப நம்ம தவறி விட்டுட்டோம் மக்கள் பொது மக்களாக நாம் தவறி விட்டுவிட்டோம் இதுதான் உண்மை கவர்மெண்ட் கொடுக்கற ஆயிரரூவா உங்களுக்கு போதும் சார் கவர்மெண்ட் அதே தப்பு சார் அது அந்த ஆயிரரூபா தப்பு ஏன் நம்ம சம்பாரிக்கல நம்மகிட்ட பணம் கிடையாது டெய்லி சம்பாதிக்கணும் நூற்றி ஐம்பது ரூபா குத்து கோட்டை வந்து ஐயாயிரம் கொடுத்து நம்ம ஐ ஐ ஐயாயிரம் ரூபா வாங்கி குடிக்கிறோம்ல அதுக்கு மட்டும் காசு நம்மளும் வருதுங்களா சொல்லுங்க பார்ப்போம் இல்லை காசு இல்லைன்னு சொல்கிறோம்ல இப்போ பாருங்கள் எத்தனை மரங்கள் பாருங்கள் எல்லார்கிட்டையும் க தெரிஞ்சு தாங்கிறாங்க யார்கிட்டையும் பைசா இல்லாமல் யாரும் கிடையாது எடுக்கிறதுக்கு யோசிக்கிறோம் அவ்வளோதான் நல்ல விஷயத்தை கொடுக்குறது யோசிக்கிறோம் நம்ம சும்மா நடிக்கிறோம் அவ்வளோதான் சம்பாதிக்கும் போது நம்மளாம் கவர்மெண்ட் இன்னும் சொல்கிறோம் தப்பு தப்பு கவர்மெண்ட் எதிர்பார்க்க கூடாது சார் நம்மளோட மனுஷன் நம்ம நாடு நம்ம நல்லா இருக்கும்னு சொன்னாக்கா நம்மகிட்ட இருக்குது நம்ம சேஃப்டி நம்ம பண்ணும் சார் எறும்பு கூட சேமித்து வைக்குது நம்ம சேமிச்சு வைக்க மாட்டோம் தப்பு நம்ம தப்பு தான் அது கவர்மெண்ட் குறை சொல்லவே கூடாது அதான் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ண சொல்கிறாங்க முகம் அணை சொல்கிறாங்க அண்டு எப்போ இம்பார்ட்டண்ட்டோ அது க்ளோஸ் டவுன் பண்ணி எல்லாரையும் நல்லா ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அது இல்லாதது அது மீறி மக்கள் போனாக்கா அது அவங்களோட நாட்டை அவங்களோட தப்பு கிடையாது அது கொரோனா தடுப்பு நடவடிக்கை தமிழக அரசின் செயல்பாடு உங்களுக்கு திருப்தி அளிக்கிறதா இல்லையா திருப்தியாக தான் இருக்குது ஆனால் மக்களும் சொல்கிறது கேட்கணும் ரொம்ப சுத்தமாக இருக்கிறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் இது பண்ணணும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க பண்ணாமல் இல்லை பண்ணிட்டு தான் இருக்காங்க அதே சமயம் மக்களும் அனாவசியமாக இருக்கணும் அவங்க வந்து கொஞ்சம் இதுவாக பாதுகாப்பாக இருக்கணும் எங்கே போனாலும் இதுமாரி மாஸ்க் போட்டுக்கணும் கையை சானிடைசர் போடணும் வீட்லேயும் அப்படி தான் இருக்கணும் வெளியே வீட்டில் அப்படி இருக்கும்போது வெளியே இன்னும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இப்போ நாங்கள் கூட ஒரு ஆஃபீஸ் போய்ட்டு வரேன் அங்கே வந்து என்னை வந்து இப்போ சண்டே டெய்லியும் ஆஃபீஸுக்கு போகிற வேலை தான் எனக்கு அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா போனோம்னா மேக்ஸிமே மேலே முடிஞ்சால் வெளியே போயிடுக்காண்டாங்க புரியுதுங்களா அப்போ என்ன தான் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகுது அதனால் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் மக்கள் அதுதான் அது எந்த அளவுக்கு இப்போ கட்டுப்படுத்துகிறாங்க ஆனால் மக்களில் சில பேர் அனா அனாவசமாக இருக்கிறாங்க அது படிச்சவங்களும் அப்படி தான் இருக்காங்க படிக்காமல் இருக்காங்க இப்போ ஒரு இடத்துல கொரோனா இரு அந்த இடத்துல இதே போர்டு அடிச்சிருக்காங்க அந்த இடத்துல ஒரு அம்மா மாஸ்க் போடாமல் அந்த தெருவில் போகக்கூடாது அந்த தெருவில் மாஸ்க் போடாமல் போகிறாங்க அப்போ திரும்பி அவங்க படிச்சுங்க மாதிரி தான் இருக்கிறாங்க சும்மா இந்த ஸ்லம்பி ஏரியாவில் இருக்க மாதிரி இல்லை பிராமின்ஸ் ஏரியா தான் மயிலாப்பூர் சைடு நான் சொல்கிறது அங்கே அப்படி அதனால் வந்து அனாவசியமாக இருக்கிறாங்க வர நம்மளுக்கு வராதுன்னு நினைக்கிறாங்க இதனால தான் வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு காரணமாக அதுதான் திருப்தி இல்லை இப்போ வந்து பந்து பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு முன்கூட்டியே ஒரு எச்சரிக்கை இல்லை மக்களுக்கு திடீர்னு வந்து இவங்க ஒரு நாள் லீவு விட்டாங்க மறுபடியும் ஒரு நாள் மறுபடியும் ரெண்டு வாரம் நீடிச்சிட்டாங்க இப்போ மக்களுக்கு முன் அறிவிப்பு இல்லாமல் ஜனங்க போய் ஒரு என்ன சொல்லுவாங்க அந்த ஒரு காய்கறி அத்தியாவசிய பொருள் கிடைக்காம கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்றதால போய் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அது அப்படி செய்யாமல் இருக்கிற காடி அத்தியாவசிய பொருள் கடிங்க இருக்கிற மாதிரியே இருந்தாலே மக்கள் வந்து அக்கம் பக்கத்துலேருந்து வாங்கிட்டு போய்ட்டு இருப்பாங்க அதை விட்டுட்டு பந்துனே ஜனங்கள் மெரிசல் ஆகிடுச்சு இன்னைக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்றது வந்து ஜனங்க ஒரே இடத்துல கூய ஆரம்பிச்சிட்டாங்க அதுதான் இப்போ வந்து பருவத்துக்கு காரணம் முதல்ல வந்து அந்த சிலம் ஏரியாவில் வந்து எச்சரிக்கை இது பண்ணியிருக்கணும் அதை விட்டுட்டு என்ன சொல்கிறது தமிழ் கவர்மெண்ட் நல்ல தான் பந்து ஆனால் முன்னெச்சரிக்கை ஒரு சில இப்போ இது பண்ணாமல் தான் இது அதிகமாகிடுச்சு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை சார் என்ன காரணம் சார் நம்ம நம்ம ரிலேட்டிவ் ஒரு ஆள் அப்புறம் இருந்தால் அட்மிஷனுக்காக இப்போ ஃபோன் பண்ணார் பக்கத்து வீட்டில் இருக்குன்னு போய் யாருமே அந்த ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருந்தாங்க கொரோனாக்கு அவர் என்ன அசால்ட்டாக இருக்கார் அந்த பக்கத்து வீட்டுக்காரர் அவங்க ஃபேமிலியோடு இருக்கிறனால என்ன சொன்னார்னா எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா அந்த ஹெல்ப்லைன் லைன் யூஸ் இல்லாமல் இருக்குது பக்கத்து ஆஃபீஸில் போய் ட்ரீட்மெண்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி அசால்ட்டாக பொருள் சொல்கிறேன் இல்லை இல்லை நீங்கள் சுகாதார டிபார்ட்மெண்ட்டுக்கே போய்ட்டு ஒரு லெட்டர் எழுதி வாங்கிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க அது மாதிரி எந்த ஆக்ஷன்ஸ்வராக இல்லை எல்லாம் செய்கிறாங்க எல்லாம் சொல்கிறாங்க ரேடியோவில் சொல்கிறாங்க டிவியில் சொல்கிறாங்க அப்படி இருங்க அப்படி இருங்கன்னு நம்ம நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க அதை நம்ம கடைப்பிடிக்கணும் இருக்கிறாங்க இருக்கிறாங்க ஓரளவுக்கு அவங்கவுங்க உடம்பு அவங்க தான் பாதுகாக்கணும் ஒசரம் அவங்களுக்கும் அவங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க எவ்வளோ செய்கிறாங்க அதுக்கு நம்மளும் பயபக்தியாக இருக்கணும் அவங்க நம்ம நிறுத்தி ஒரு போலீஸ்காரர் அதிகாரி ஒருத்தர் சொல்கிறாருன்னா அவர் வந்து நம்ம சொல்லணுன்ற அவசியம் கிடையாது அவரோட க எவ்வளோ வேலை இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு நம்மளுக்கெல்லாம் சொல்கிறாரு போடுங்க போடுங்கன்றது நல்லது அவங்க சொல்கிறோம் ஆமாம் நம்ம சேஃப்டி நம்ம செஞ்சுக்கணும் அவங்க சொல்கிறது வந்து நம்ம வந்து கடைப்பிடிக்கணும் ஒரு அதிகாரி சொல்கிறாங்கன்னா அதை வந்து நம்ம கடைப்பிடிக்கணும் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் விட்டுட்டாங்க இப்போ வந்து லாஸ்ட்டாக அதிகரிக்கும் போது கட்டுப்படுத்துறதுக்கு எடுத்துகிட்டு வராங்க இதை ஃபஸ்ட்டே பண்ணியிருக்கலாம்ல ஃபஸ்ட்டு விட்டுட்டு இப்போ வந்து பண்ணனா என்ன பிரயோஜனம் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை இதில் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் அவங்க அவங்க நிலைமையை மட்டும் அவங்க இதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கிறாங்க அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் கரெக்டாக மக்களுக்கு ஒன்றும் இது பண்ணுறது சார் சொல்லுங்கள் சார் இந்த மாதிரி கொரோனா தடுப்பு நடவடிக்கைன்னு தமிழக அரசின் செயல்பாடு உங்களுக்கு திருப்தி அளிக்கிறதா இல்லை இல்லையா திருப்தி அளிக்கிறது தான் இல்லைன்னு சொல்லலை இப்போ வந்து நாளுக்கு நாள் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகினது கொரோனா ஸ்டார்டிங்கில் கொரோனா வந்தது சென்னையிலே ஐம்பது பேர் இருபது பேர் தான் வந்தது ஆனால் அப்போ ஒயின் ஷாப்பெலாம் திறந்து வச்சுருந்தாங்க கொரோனாவுக்கு மருந்து வந்து ஆல்கஹால் உடம்புல இருந்தாவே கொரோனா இல்லை எந்த நோயுமே வராதுன்றாங்க என்றைக்கு கவர்மெண்ட்டு வந்து இந்த ஒயின் ஷாப்பெல்லாம் மூடனாங்களோ அன்றைக்கி தான் ஆயிரம் கணக்கில் பெருத்து போச்சு இன்றைக்கி லெவல் வந்து காசு வருமானம் வருதோ இல்லையோ ஆட்டோ ஓடுறதில்லை நாங்கள் ஆட்டோ டிரைவர் இருந்தாலும் சம்பாதிச்சாலும் அந்த உடம்பு வலிக்கு ஒரு கோட்டரை போட்டால் நிம்மதியாக தூங்குவோம் பட்டு திறந்து விட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மருந்து அதுதான் கை கழுவுத்துக்கு நம்ம வந்து இன்றைக்கி வந்து அது இனிமேல் ஒரு மருந்துன்னு சொல்கிறாங்க சானிடைஸ் அதுலேயே வந்து ஆல்கா கால் கலந்துருக்கும்போதான் உள்ளுக்குள்ளே ஆல்கா கால் இறக்குனா தானே மருந்துன்றது நல்லாயிருக்கும் கையை தொடக்கிறதுக்கு லேடிஸுக்கு ஜென்ஸுக்கு எல்லாமே கொடுக்குறீங்க நான் வந்து லேடிஸை குடின்னு சொல்லலை ஆனா இந்த ஆல்காய் கால் உள்ளக்குள்ள போனாக்கா நம்ம ஒரு தெம்பாவம் இருக்கலாம் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய விலை கிடையாது கவர்மெண்ட்டுக்கும் செலவு கிடையாது நம்ம தான் கவர்மெண்ட்டுக்கு காசு கொடுப்போம் அதெல்லாம் அது சேஞ்ச் பண்ணணும் எதுன்னு கேட்டாக்க முதல்ல ஒயின் ஷாப் திறந்து விடுங்க அது திறங்க திறந்து விட்டால் பிரச்சனை கிடையாது இன்றைக்கி பிளாக்ல வைக்கிறாங்க அதில் விற்கிறாங்க இதில் வைக்கிறாங்க முன்னூறுபா நானூறு ரூபான்றான் நம்மளால அந்த அளவுக்கு வசதி கிடையாது சார் அதுதான் எதுக்கு தேடுப்பா கூட்டம் போகிறது அந்த மருந்து வாங்கி சாப்பிட்றதுக்கு தானே சார் கூட்டம் சேருது குரங்கு விதை காமிக்கிறாங்க அந்தத்தில் கூட்டம் சேருது இது ஒயின் ஷாப் திறந்துங்க அது மருந்து அதுவாக வருதுல்ல கவர்மெண்ட்டு தேவையே இல்லை ஒயின் ஷாப் திறந்தால் போதும் நல்லாயிருக்கும் ஆல்காகால் இருந்தாக்கா மனுஷனுக்கு உள்ளே போனாக்கா கொரோனா வெளியே போயிடும் மது வந்து இதுக்கு நாட்டுக்கு கேடுன்னு சொல்லுவாங்க ஆனால் இன்னைக்கு மது இருந்தால் கொரோனாவுக்கு கேடு ப்ராப்பரான ஒரு இதுவே கிடையாது இல்லை ஸ்டார்டிங்கில் வந்து எவ்வளவோ நம்ம கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம் அப்போலாம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கடை தொடர்ந்து விட்டு அதை பண்ணிவிட்டு இது பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணால் எப்படி பண்ண முடியும் சொல்லுங்கள் ப்ளஸ் லைக் மக்களுக்கு தேவையான பொருட்கள் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது ப்ளஸ் எல்லாத்துலேயும் ரேட் அதிகமாக சொல்கிறாங்க யாருக்கும் வேலை இல்லை சம்பளம் இல்லை கவர்மெண்ட் ஒன்றில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் மற்றது எல்லாத்துலேயும் ஃபோக்கஸ் பண்ணலாம்ல மக்களுக்கு எதாவது பண்ணலாம்ல அவங்களுக்கு வேலை இல்லை அந்த வேலை இல்லை இப்போ காசு இல்லை அந்த மேட்டில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட்டிவாக அதனால் பண்ணலாம் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க மாட்டுறாங்க அதுதான் கொஞ்சம் இதுவாக இருக்குது பெரிய திருப்தி அளிக்கிறவங்களுக்குலாம் இல்லை என்ன ரீசன்னால் நம்ம ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கும்போது வந்து நம்ம ஃபுல்லாக லாக்டவுன் பண்ணோம் இப்போ வந்து தௌசண்ட் ப்ளஸ் போயிட்டுருக்கு நீங்களே சுற்றி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்றும் கண்ட்ரோல் எல்லாம் பெருசாக இல்லை கொஞ்சம் லதர்ஜிக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்குது மாதிரி கடைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல்லாம் மீறி போயிட்டுருக்கு இருக்கு அவங்க அவங்களோட அத்தியாவசிய சார் கடையோ இல்லை வந்து ஆப்வியஸாக ரைட்டு தான் பட் என்னன்னா அதை கொஞ்சம் கூட வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணால் நல்லாயிருக்கும்